ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட்டான இடத்துல ஷூட் பண்ண ஒரு ரெசிபி வீடியோ தான். எஸ், என்னோட மாமியாரோட தங்கச்சி, அதாவது என்னோடய சின்ன மாமியார் விருதுநகர்லேருந்து அதலக்காய் வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போய் கேரளா வீட்டில் சமைச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இதுதான் அதலக்காய். இது பேர் அதலக்காய். இது வந்து சுகருக்கு நல்லது, ஆனால் இதில் கொட்டை இருக்கிறனால ரெண்டு வெள்ளைப்பூடு தட்டி போட்டு வைக்கணும். அப்போ தான் கேஸும் இல்லாமல் இருக்கும். இதை எப்படி ஆஞ்சி கழுவி எடுக்கிறோன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். அதை ரெண்டு ஆஞ்சி காமியுமா கீழே வச்சு, அந்த ரெண்டு இதையும் இப்படி ஆஞ்சி நல்லா கழுவி, மண் இல்லாமல் கொஞ்சம் மண் இருக்கும், அந்த மண்ணை கழுவி மண்ணை கழுவி இந்த இதில் அப்படி எடுத்து வைக்கணும். கழுவி எடுத்து வச்சிடணும். ஒரு இரும்பு சட்டியை அடுப்பில் வைக்கிறாங்க. எண்ணெய் எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊத்துறீங்க? நாலு ஸ்பூன் எண்ணெய். நல்லெண்ணானாலும் ஊற்றலாம், கடலெண்ணானாலும் ஊற்றலாம். நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறோம். அடுத்து கடுகு போட போகிறாங்க. கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு நாலஞ்சு பூண்டை லேசாக தட்டி போடுறோம். கடுகு வெடித்த உடனே வெள்ளைப்பூடை போட போகிறாங்க. வெள்ளைப்பூடு வாசம் கொஞ்சம் நல்லா வந்த உடனே வதங்கின உடனே நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெண்டும் கலந்து போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரியணும், அதை வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறாங்க. பொன்னிறமாக ஆகிறதுலேயும் வதக்கணும். வந்துருச்சு நம்ம இப்போ அந்த அதலக்காவை அதில் போட போகிறோம். இது அதலக்காய் பொரிக்கறி. சாம்பார் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கசப்பு சுவை உள்ளது, ஆனால் உடம்புக்கு நல்லது. மொதல் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி அடுத்து மிளகாப்பொடி போடுறாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் போடு, ஒரு ஸ்பூன் சீரகம் போடணும். பொடி சீரக பொடி போடுங்க. என்ன ஓகே, அதை நல்லா அந்த மசால் வாசம் போன் பண்ணி வதக்கிட்டு அப்படி இதிலே அப்படி எண்ணெயிலே வதங்கிடும். ரொம்ப எண்ணெய் கூட ஊற்ற வேண்டியதில்லை, ஆனால் வதங்கிடும். நீங்கள் கிண்டக்கூடாது, குலுக்கி குலுக்கி விட்டு வேக வைக்கணும். அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி குலுக்கி வேக வைக்கிறதுன்னு. இப்படி குலுக்கி குலுக்கி வச்சு வேக வச்சா அடி அது உடையாமல் முழுசாக இருக்கும். அடுத்து முடிச்ச அது வெந்த உடனே உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அது காய் நல்லபடியாக வதங்கிருச்சு. இதை இப்போ டேஸ்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டதே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கிடச்சா, காய் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது விருதுநகர்லேருந்து கொண்டு வந்து கொல்லத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து செஞ்சு பார்த்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு சமையலாம் போடுவாங்க பாருங்கள்.